சார், ஒரு தடவை நான் கோயம்புத்தூர்லேருந்து ரயிலில் வர்றேன், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு எருமை வருது. அவங்க அம்மா அதுக்கு யோசனை சொல்லுது, ஹாஸ்டல்ல போத்திக்கிட்டு தூங்கு. குளிர்னா எருமை போத்திக்கிட்டு தூங்குவது, இது என்ன போத்திக்கிட்டு தூங்க? என்ன நீ பக்கெட் தனியா வச்சுக்கோ பாத்ரூம்ல, ரூம பூட்டிட்டு வெளியே போ. இல்ல அதுவா பண்ண, அதான் கத்துக்காத. ஒன்னு சொல்லட்டுங்களா, எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தா வாழ்க்கையில அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க. அவங்களா கத்துக்கணும், they must learn by themselves. அவங்களா கத்துக்கணும், அப்பதான் அவங்க முன்னுக்கு வருவாங்க. என்னுடைய நண்பர் ஒரு பேச்சாளர், நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் கார் வாங்கினார் சார், கார் வாங்கினாரே ஒழிய டிரைவரை ஓட்ட விட மாட்டார் சார். பாவம் அந்த டிரைவர், முன் சீட்ல உட்கார்ந்துருப்பார் சார், இவர் பின் சீட்ல இருந்து அவனை ஓட்டுவார் சார். உருப்படிய அவனா ஒரு காரியம் பண்ணான் சார், என்ன நிக்கில ராரியில போய் இடிச்சான். அதாவது லாரி நிக்குது, இவன் நேரா போய் டம்னு விட்டான் சார். அவன் வாழ்க்கையிலே அவன் ஒரிஜினலா பண்ண ஒரே காரியம் அது, அத இடிச்சுட்டான் சார். இடிச்சவன் அதுக்கப்புறம் திரும்பி இவர்கிட்ட கேட்டான் சார், ஏன் சார் தூங்கிட்டீங்களா சார்? அதான் டாப். அவரு அழுது கட்டவனே லாரியில போய் இடிச்சு அவன் சொன்னான் பாருங்க, நீங்க சொல்லுவீங்க எதிர்பார்த்தோம் சார், நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் சார். நீங்க ஒண்ணுமே சொல்ல உள்ள போய் டம்னு விட்டுட்டேன், நீங்க தானே சொல்லணும் லாரியில மோதாதேன்னு சொன்னால நான் மோதி இருப்பேன் கேட்டான். அன்னைக்கு வாய முன்னவர் என் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வாயே சார். எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுக்க முடியுமா அந்த உலகத்துல? எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் பிராட் திங்கிங் இருக்கணும். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் மைண்ட் லாக் ஆயிடக்கூடாது. நான் இப்ப பாக்குறேன், எல்லாருமே அவசியம் இல்லாத சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையாக்கி குடும்பங்கள்ல அமைதி இழக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து திருநெல்வேலி பக்கம், தஞ்சாவூர் பக்கம், நாங்க வந்து திருநெல்வேலி சைவ பிள்ளைமார். தஞ்சாவூர் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது, நான் என் ஜாதியில் பொண்ணு கொடுக்கல, நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது, ஆனால் சொல்லணும்ல விவரம் அதுக்காக சொல்றேன். நாங்கள் திருநெல்வேலி சைவம், தஞ்சாவூர் சைவம் ஒன்று இருக்குது, தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் அப்பப்போ கொடுத்து வைப்பாங்க, கொடுத்துக்குவாங்க. ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் சண்டை போடுவாங்க, ஏன்னா தாலி வேறையா இருக்கும், தாலி டைப் வேற, அப்புறம் மாப்பிள்ள சீர் கொஞ்சம் வேற, முறுக்கு சைஸ் வேற. இவங்க வந்து மூணு சுத்து, அவங்க ஆறு சுத்து, ஏதோ கணக்குல. அப்படி தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் சம்பந்தம் பண்ணாங்க சார், ஒரு கேள்வி கெட்டு விட்டு, அது என்ன முறுக்கு இப்படி வைக்காத, நாம எல்லாம் ஆறு சுத்து வைப்போம், மூணு சுத்து வைப்போம். நான் சொன்னேன், ரெண்டு ரெண்டு முறுக்கா தின்னு, முறுக்கு சைஸ் ஒரு பெரிய விஷயமா. நாங்க எல்லாம் மாப்பிள்ள வந்தா ரெண்டு ஸ்வீட் வைப்போம், இதெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. மாப்பிள்ள வந்தா ரெண்டு ஸ்வீட் வைப்போம், நீங்க எல்லாம் ஒரு ஸ்வீட் வைப்பீங்க. ஒரு ஸ்வீட்டே கெடுதல், இப்ப இருக்கிற டயபெட்டிக் விஷயத்துக்கு ஒரு ஸ்வீட்டே வைக்கப்படாது, பாதி ஸ்வீட் தான் எல்லாருக்குமே வைக்கணும். ரெண்டு ஸ்வீட் வைப்போம், நீங்க ஒரு ஸ்வீட் வைக்கிறீங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து பெருசாக்குவாங்க. உறவுகள் மேம்பட அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொன்ன கருத்துக்களை தொகுத்திருக்காங்க, ஒரு 18 பாயிண்ட் நீங்க படிக்கணும். அதுல ஒரு பாயிண்ட் சொல்றார், அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். நல்ல மகிழ்ச்சியா இருக்கணுமா, குடும்பம் உறவு நட்பு எல்லாம் இருக்கணுமா, அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். சின்ன விஷயத்தை பெருசுபடுத்த கூடாது சார். இப்ப ஆம்பளைங்க வேஷ்டி கட்டும் போது சார், கரை இந்த பக்கம் லெப்ட்ல வச்சு கட்டுவோமா? சில பேர் நான் அப்படி கட்டுறேன், சில பேர் வேஷ்டி கட்ட சொன்னா ரைட்ல வச்சு கட்டுவாங்க, இந்த கரை இப்படி ரைட்ல வரும்படியா கட்டுவாங்க. இது பெரிய வித்தியாசமா எழுதியிருக்கா சார். தர்மபுரம் மடத்துக்கும் திருவாவூர்துறை மடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க இடது பக்கம் வேஷ்டியை வச்சு கட்டுவாங்க, அவங்க வலது பக்கம் வேஷ்டியை வச்சு கட்டுவாங்க. இது என்ன பெரிய அத்வைதமா துவைதமா, என்ன பெரிய பாழா போச்சு? சாமியார் வேஷ்டியை கட்டுவோம் கோமணத்தோட அலையணும், வலது பக்கம் கட்டினா என்ன, இடது பக்கம் கட்டினா என்ன, ஒரு பெரிய விஷயமா அது. இடது பக்கம் கட்டுவோம், நாங்க மொட்டை அடிச்சு சாமியாரா இருப்போம், இவங்க ஜடாமுடி வச்சு சாமியாரா இருப்போம். மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒதுக்கி விடும் திருவள்ளுவர் எழுதுறாரு. நீ மொட்டை அடிச்சா என்ன, ஜடாமுடி வச்சா என்ன, ஒழுக்கமா இருந்தா எங்களுக்கு போதும். பல சாமியார் அது முடியலன்றான்,
அந்த தவறு பாக்கி எல்லாத்தையும் பேசுன்ற ஒழுக்கமா இருடா, அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. சன்னியாசினா ஒழுக்கமா இருக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டியது இல்லையா? மற்றதெல்லாம் பெரிய விஷயமா. எங்க சம்பிரதாயம் எப்படி, எங்க சம்பிரதாயம் எப்படி, சாரி இந்த சொசைட்டியோட சோசியல் ஹார்மனி, சோசியல் ஹார்மனி நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா ரிலிஜன் காஸ்ட் இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்கூடாது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப எங்க சம்பிரதாயம் எப்படி, எங்க சம்பிரதாயம் எப்படி, எங்க மரபு எப்படி, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. வி கே ராமசாமி உங்களுக்கு தெரியுமில்ல, சினிமா லாட் பண்ணுவார் வி கே ராமசாமி, அவரும் எழுத்தாளர் சாண்டில்யன் இருந்தார், ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க சாண்டில்யன் எழுத்தாளரை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்துல கடல் புறா, காண்டீபம் இதெல்லாம் எழுதி குமுதம் பத்திரிகையை அவருக்காக தான் வித்துது. அவர் வயசுக்கு சம்பந்தம் இல்லாம செக்ஸியா எழுதுவார் சாண்டில்யன். அதான் அவருடைய நேச்சர், குடிமை வச்சிருப்பார் ஐயர் சாண்டில்யன். அவரும் வி கே ராமசாமியும் வடபுடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், அவ்வளவு க்ளோஸ் ரெண்டு பேரும். ஒரு நாள் சாண்டில்யன் வி கே ராமசாமி வீட்டுக்கு போறார். இத நானா கற்பனை பண்ணி சொல்லல, படிச்சு சொல்ல, சாண்டில்யன் ஒரு மீட்டிங்ல பேசி நான் கேட்டது என்னுடைய ஏர்லியர் டேஸ்ல லைஃப்ல. சாண்டில்யன் வி கே ராமசாமி வீட்டுக்கு போறாரு. ராமசாமி சொன்னார், வாயா வாயா நல்ல நேரத்துக்கு வந்த, இன்னைக்கு ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், வரியா போவோம், அங்கேயே ராத்திரி சாப்பிட்டுருவோம், வா போலாம். இவர் சரி என்ன போலாம் அப்படின்னு கார்ல போய் இறங்கிட்டாங்க. ஏழாச்சு, ஏழரை ஆச்சு, எட்டாச்சு, சாப்பிட கூப்பிட்டாங்க, போனாங்க சாப்பிட்டாங்க, எட்டரை ஆச்சு, ஒன்பதாச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை. சாண்டில்யன் கேட்டாரு, ஏன்பா இன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கல? அது நடக்கும்னு தோணல, வா வீட்டுக்கு போலாம்னு. ராமசாமி கேட்ட உடனே என்னாச்சு அப்படின்னாரு. இல்லப்பா எல்லாம் முடிச்சு நாங்க பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு சிக்கல் ஆகி போச்சு. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாதி வெவ்வேறுங்கிற விவரம் இப்பதான் தெரிஞ்சது, எப்படி தாம்பூலம் மாத்துறதுன்னு நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னா. என்ன வெவ்வேறு? மன்னிச்சுக்கோங்க, நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன், இல்ல நான் ஜாதி சொல்ல மாட்டேன், நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ரெண்டு பேரும் செட்டியார்னு போட்டுக்கிறாங்க, வாணிப செட்டியார்னு போட்டுக்கிறாங்க. அந்த சாண்டில் கேட்கிறார், நீ வாணிப செட்டியார், அவங்களும் வாணிப செட்டியார், அப்புறம் என்ன ஜாதி வெவ்வேறுன்னு சொல்றேன். அப்போ ஒரு வாட்ச் சொன்னாரா, இல்லப்பா பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்த மாட்டு வாணிபம், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ரெட்ட மாட்டு வாணிபம், மாடு வச்சு வாணிபம் பண்ணல. ஒரு காலத்துல ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம் காசிசம் இருந்ததுல நியாயம் இருக்கு. ஒரு மாடு வச்சிருப்பாங்க, ரெண்டு மாடு வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருமே லாரி வச்சுதான் வியாபாரம் பண்றாங்க, லாரியில கொள்முதல் பண்றான், லாரியிலேயே வித்துக்கிட்டு இருக்கிறான், கொண்டு போய் விற்கிறான். இப்ப நீ இப்ப மாட்டை வச்சுக்கல, அவனும் மாட்டை வச்சுக்கல, என்னப்பா இதை போய் ஒரு பெரிய விஷயமா கூப்பிடு, பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிடு, மாப்பிள்ள வீட்டுக்காரனை கூப்பிடுன்னு சாண்டில்யன் பேசி அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார். எதுக்கு சொல்றேன், இப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி அந்த கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு பாக்குறேன். இதுவாது பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே இவரை புடிச்சு மாட்டாட்டி சின்ன விஷயத்த பிரச்சனையாகி வெளிப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முன்ன எப்பவும் விட இப்ப டைவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நாங்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளையா வாழலையா, பிடிக்காதுதான் வாழல. யாருக்கு? அவங்களுக்கு என்ன பிடிக்காதுதான், நான் சரியா சொல்லலையோ? ரொம்ப இந்த ஈருடல் ஓர் உயர்ந்ததெல்லாம் அந்த புழுகும், ஆகாச புழுகும், அயோக்கியத்தனமான புழுகும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சும்மா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு இதை நீங்க வேற ஏதாவது ஆல்டர் பண்ணலாம் நினைச்சா அதை விட ஆபத்தா போய் முடியும். இருக்கிறது பரவாயில்லன்னு காலத்தை விட்டு கம்முன்னு போக வேண்டியதுதான். அந்த வீட்டு நீங்க வேற யோசிச்சீங்கன்னா, சார் இப்ப பாருங்க, ஒரு ஒரு சின்ன விஷயம் முன்ன பின்ன இருந்தா சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்களே. எல்லா 10% இந்த உலகத்துல அமையுமா? இங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? எப்படி சார் அமையாது? பொய் சார், சான்ஸே கிடையாது. ஒரு ஒரு மேரேஜ் நம்புவீங்களா பாருங்க, அவங்க பை பர்த் வெஜிடேரியன்ஸ், சைவம் சாப்பிடுற குடும்பம் ஆச்சுங்களா. முதல் நாள் ஒரு சூட் புக் பண்ணிருக்காங்க மாப்பிள்ள பொண்ணுக்கு, நைட்டு புக் பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணு குளிச்சுட்டு இருக்கு உள்ள, மாப்பிள்ள இப்படி வெளில உட்காந்துருக்கேன். பேரர் வந்தா நைட் ஃபுட்டு என்ன வேணும்னு கேட்டான். இவர் ஆர்டர் பண்ற போது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா கேட்டான். அவங்க ஃபேமிலி ரெண்டு பேருமே வெஜிடேரியன். ஸோ மாப்பிள்ள என்ன பண்ணிட்டா, வெஜிடேரியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். பொண்ணு குளிச்சுட்டு வந்தா தலையை தோடிட்டே கேட்டா, யார் வந்தான்னு கேட்டா, இது மாதிரி சர்வர் வந்தாரு, என்ன ஆர்டர் பண்ணு
என்ன ஆர்டர் பண்ணேன், வெஜிடேரியன் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். அவ கேட்டா, யார கேட்ட ஆர்டர் பண்ணேன், நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன் அப்படின்னு. எனக்கு You won't believe. அவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழல. இது ஒரு பெரிய விஷயம். வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ சாப்பிட்டு, இல்ல என்ன பெரிய கெட்டு போச்சு, உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு சார். யாரும் யாரையும் ஆள முடியாது, யாரும் யாரையும் அடக்க முடியாது. அவங்கவுங்க சொல்லப்படி அவங்கவுங்க வாழல. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க தான் அமைச்சுக்கிட்டே வருவாங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருக்கலாம், இந்த கல்யாண மாலையில மோகன் சார் பேசும்போது, ஒரு எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், அதனால நான் அவரை கேள்வி பண்ண தப்பா நினைக்காதீங்க. அவர் வந்து இந்த மைக் இப்படி வச்சுக்கிட்டு போய் சொல்வார், கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க கேக்குற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை, இதை விட ஒரு பொய் உலகத்தில் இருக்கவே முடியாது. நீங்க கேக்குற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா, அப்படி நம்புறோப்பிலேயே சொல்லுவார் சார். நீங்க கேக்குற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை விட்டுக்கார உருவம் பாரு அவனு சொல்லுவாங்க, கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல நிச்சயமா அமைவாங்க. ஏன் சார் இவர் என்ன ஃபேக்டரியா வச்சிருக்காரு, மோல்ட் பண்ணி ஊத்தி கையில கொடுக்கறதுக்கு. 23-24 வயசு ஒரு வீட்டுல வளர்ற பொண்ணு, 25-26 வயசு யார் வீட்லயும் வளர்ற ஒரு பையன், எப்படி சார் ரெண்டு பேரும் எதிர்பார்க்கிற மாதிரியே இருப்பாங்க? எதிர்பார்க்கிற மாதிரி எவனுக்குமே அமைஞ்சது இல்லை, யாருக்குமே அமைஞ்சது இல்லை. அப்படியெல்லாம் அமைஞ்சுட்டா அது வாழ்க்கை இல்லை. என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பெண்டா இருக்கும். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் போட்டது, ஐயோ பயங்கர வேடிக்கையாகும். எங்க தாத்தா வச்சது சட்டம், வீட்டுல மனுஷன் வச்சது சட்டம் பாருங்க. அவர் என்ன பண்ணுவார், உட்கார்ந்து இருந்தா எங்க பாட்டி எழுத்தாப்பே வர மாட்டாங்க, பின்னாடி எங்கேயோ போய் நின்று இருப்பாங்க. அவர் ஏன்னு கூப்பிடுவார், மரியாதையும் மொத்தமா போயிடும். நான் எடுக்கிறதே இல்ல, ஜாக்கிரதையா என்னமா போலாமா, வெளியில போலாமா, நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா, விஷயம் முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன், காலம் மாறுது சார். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. இது சினிமா பாட்டு, அழகான பாட்டு. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. எவ்ரி மினிட் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், எவ்ரி மினிட் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். அதுக்கு நம்ம அகாமடேட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்றதுக்கு பழகணும். சின்ன விஷயங்கள், அற்ப விஷயங்களை பெருசுப்படுத்தி எவ்வளவு பேர் சண்டை போட்டுருக்காங்க தெரியுங்களா? நான் போனேன், என்ன வான்னு கேட்கல, என்ன போன்னு சொல்லலை, வானே சொல்லலை, அப்புறம் எப்படி உன்னை போன்னு சொல்லுவாங்க? ஆனால் கரெக்டாக தான், வான்னு சொல்லலை, போன்னு சொல்லலை, விஷயம் அதோட பிடிச்சி போச்சு இல்லை. என்ன வான்னு சொல்லலை, போன்னு சொல்லலை, என் மானத்தை வாங்கிட்டான். இருந்தால் தானேப்போ வாங்குறதுக்கு, இல்லாதவன்னா அதை பற்றி கவலைப்பட்டா என்ன பண்ணுறது? சரி, நான் என்ன சொல்ல வரேன், மனிதர்கள் கொஞ்சம் முன்ன பெண்ணாக இருப்பாங்க, பெருசுப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஒன்று சொல்லட்டுமா, எந்த காலகட்டத்திலையும் உறவுகளை விட்டு கொடுக்காது, ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் சார் ஒரு அண்ணன் தங்கச்சி, இந்த அண்ணன் தங்கச்சிக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார், ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார். இந்த தங்கச்சி வீட்டில் மாமியார் இறந்து போகிறேன். இப்போ அண்ணன் கொண்டாந்து அந்த ஒரு மரியாதை செய்யணும்னு ஒரு பணக்கு கணக்கு இருக்குது, உறவில் அண்ணன் வந்து செய்ய வேண்டிய சம்பந்தி செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது, செய்யாமல் விட்டான் சார். இப்போ அவன் ஏதோ ஒரு கோபத்தில் அந்த க்ஷணத்தில் விட்டுட்டான். அந்த ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா, அவங்க கணவன் வீட்டில் உங்க அண்ணன் பாரு எப்படி பண்ணிட்டான் பாரு, அண்ணன் பாரு எப்படி பண்ணிட்டான் பாரு, இனிமே மறுபடியும் மாமியார் உயிரோடு எழுப்பி மறுபடியும் கொல்ல முடியுமோ? அது இப்ப முடிஞ்சு போச்சு, அது ஏதோ நல்ல செய்தி, அதோட முடிஞ்சு போச்சு. இவங்க அண்ணன் கோச்சுக்கிட்டு சார் செய்ய வேண்டிய அந்த சீர் செய்யாம விட்டான் சார். வாழ்நாள் முழுக்க அந்த அம்மா கஷ்டம். இன்னைக்கு சொல்றேன், 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது மாதிரி சம்பிரதாயமான சீர் செஞ்சிருங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவைகளை பெரிதுபடுத்தாமல் உறவுகளை பாதுகாப்பதை ஒரு பழக்கமா எடுத்துக்கணும்.
சண்டை நாளைக்கு சமாதானமா ஆயிடலாம். நாளைக்கு சமாதானம் இந்த இடத்தை எரேஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? சோ கூடுமான வரைக்கும் தவிர்த்துடணும். சண்டையே வேண்டாம், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு பழகணும். தவிர்க்க முடியாம வந்துருச்சா பரவாயில்ல, சபையில விட்டுக் கொடுக்க கூடாது, பொது இடங்களில் விட்டுக் கொடுக்க கூடாது. உறவுகளுக்கு மத்தியில எப்படி நம்ம அந்த கௌரவத்தை காப்பாற்றணுமோ அப்படி காப்பாத்திட்டு பேசாம போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தேன், ஒரு வார்த்தை சொன்னாரு, சில பேருக்கு நிறைய பணம் இருக்கும் ஆனா எப்படி வாழணுங்கிறது தெரியாது. நிறைய சிறந்த இடங்கள் கிடைக்கும் லைஃப்ல, அதாவது ரொம்ப புண்ணியம் பண்ணி அப்படி ஒரு சில ஸ்தானங்கள்ல போய் உட்காருவாங்க, காப்பாத்த மாட்டாங்க. எல்லாராலும் வணங்கத்தக்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க, பண்ணக்கூடாத தப்ப பண்ணி அசிங்கப்பட்டு ஊர் உலகத்துல மரியாதை கட்டுக்குவாங்க. ஏன் இப்படிலாம் போறாங்க? கொஞ்சம் சில பேர் யோசிச்சு பாருங்களேன், அவங்க வயதில் அடைந்த புகழ், அவங்க மேல வந்த தோரணை, அவங்களுடைய படங்களுக்கு கிடைச்ச மரியாதை, அவங்களுடைய பேச்சு எழுத்து எல்லாத்தையும் டிவியில அதுல இதுலாம் போடுற ஒரு பெருமை எல்லாத்தையும் அதுல கெடுப்பாங்க. இருக்கக்கூடாத ஏதோ ஒரு தவறு வாழ்க்கையில இருந்து எல்லாம் வினப்படும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றாங்க, எல்லாம் வேணா போய் அவமானப்படுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, அசிங்கப்படுவாங்க, என்னெல்லாமோ நடக்கும் லைஃப்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத கணக்கு பண்ணி என் ஃப்ரெண்ட் ஒரு வார்த்தை சொன்னார், மறக்க முடியாத வார்த்தை, பிரதர் பாவத்தை கூட நம்முடைய பாவத்தை கூட நம்ம சமாளிச்சுடலாம், புண்ணியத்தை ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். நம்முடைய பாவத்தை ஹேண்டில் பண்றது ஈஸி, புண்ணியத்தை ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். புண்ணியத்தினால நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வருது பாருங்க, அதை காப்பாத்திக்கிறது உலகத்துல கஷ்டத்துல பெரிய கஷ்டம். அதை விட்டுடுறான் பல பேர் பாவத்துல. அது நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், பாவத்துல வர வேண்டிய வைத்தவெளி வந்தே தீரும், அது உங்ககிட்ட இல்ல. ஆனா புண்ணியத்துல அப்படி இல்ல, நீங்க என்னென்ன கிருத்திரம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புண்ணியத்துல வேண்டாம், எல்லாராலும் கும்பிடப்படுகிற இடத்துக்கு வந்து கேவலமா போனவன் எவ்வளவு பேர் இருக்கா தெரியுங்களா? லைஃபிய வீணாக்குனவன் எவ்வளவு பேர் இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு, அதை எப்படி காப்பாற்றணும்? எதன் மேலேயோ ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒன்று மேலே போய் ஒரு பிடிப்பை வச்சுக்கிட்டு, அந்த பணத்து மேலே கொண்டு போய் தேவையில்லாத ஒரு பிடிப்பு. அது நான் படித்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. வாழ்க்கையில் வந்து பணத்தை துரத்தாத, ஆனால் செல்வத்தை துரத்து அப்படின்னா, டோன்ட் சேஸ் மணி, சேஸ் வெல்த் அப்படின்னு போட்டிருந்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வெறும் காகித குப்பை பணத்தை, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல பேர் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் தான் நினைக்கிறாங்களே ஒழிய வெல்த் வேணும் நினைக்கிறாங்க. There is a vast difference between money and wealth. பணத்துக்கும் வெல்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெல்த்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். திருவள்ளுவர் எழுதுறாரு, செல்வத்து செல்வம் செவி செல்வம் கல்வி செல்வம் மக்கள் செல்வம். மக்கள் பணம்னு எழுதுறாரா, செவி பணம்னு எழுதுறாரா? பணம்ங்கிறது கவர்மெண்ட் அச்சடிக்கிற நோட்டு. நாளை காலம்புல 2000 செல்லாதுன்னா என்ன பண்ணுவீங்க? பாவம், நீங்களே ஒரு நம்பிக்கையோட இருக்கிறீங்க. நாளை காலையில யார் கண்டா என்ன வேணாலும் வரலாம். திடீர்னு நம்முடைய பிரதமருக்கு ஒரு உற்சாகம் வரலாம், இன்னைக்கு ராத்திரியே ரேடியோல பேச வரலாம் இல்லையா? வந்து அந்த அதிர்ஷ்டம் நாட்டுக்கு நல்லதுதான், சொன்னா கேட்க வேண்டியது. நாம என்ன பண்ண முடியும்? எதுக்கு சொல்ல வர? இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, அதுல இருக்கிற அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா சார்? வெல்த்ங்கிறது வேற சார், பணம் காகிதம் இல்ல, அதை தாண்டி சந்தோஷம், வீட்டுல நல்ல குடிக்க தண்ணி, ஒரு நல்ல இசை, மங்களகரமா ஒரு விளக்கறியறது, ஒரு குழந்தை ஓடி வந்து மடிமேல ஏறி அந்த குழந்தை மடியா ஈரமாக்கிட்டு போறது, அதான சார் வெல்த். இதெல்லாம் நடந்ததுதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். ஒரு கேலி, ஒரு கிண்டல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஊர்வத்தி நறுமணம், ஒரு மல்லிகை பூவோட வாசனை, ஒரு குருவி வந்து வீட்டுல அப்படி குறிஞ்சு அப்படி மாடியில் இன்னும் ஆடிட்டு போறது, எத்தனை விஷயம் சந்தோஷத்துக்கு இருக்கு. இதெல்லாம் எழுந்துட்டு எப்ப பார்த்தாலும் ரூபா நோட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா, அதை எண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா பெஸ்ட். என்ன பாருங்க ரொம்ப பாதுகாப்பு உணர்வோட இருக்காதிங்க. நான் சொல்றது எல்லாமே நேர்மாறா இருக்கும், உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர்மாறாவே சொல்லுவேன். இனிமே நான் அடுத்த வருஷம் கூப்பிடுவீங்க. எல்லாரும் சொல்றாங்க, நீ ரொம்ப சேஃபா இரு. நான் சொல்றேன், நான் அப்ப ஆபத்துல இருந்து சொன்னேன். ரொம்ப சேஃப்டியை யோசிக்க கூடாது சார். ஒரு மகாராஜா ஒரு மகாராஜா என்ன பண்ணா பாருங்களேன், ஒரு அரண்மனை கட்டினா எப்படின்னா எல்லோ பக்கம் அடிச்சுட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் வாசல் வச்சு உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு யாரும் உள்ள வர முடியாது, எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கான் பா. அப்படி இத பாக்குறதுக்கு இன்னொரு ஒரு மகாராஜா வந்தான். அவன் இப்படி இப்படி பார்த்துட்டு, இதை விட செக்யூர்டா, இதை விட பாதுகாப்பா யாருமே கட்ட முடியாதப்பா, எங்கேருந்து யாரும் ஒன்னு தாக்க முடியாது, கிளீனா எல்லா பக்கமும் அடிச்சுட்டு ஒரே பக்கம் என்ட்ரி எக்ஸிட் வச்சு நீட்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற, இதை விட பாதுகாப்பா யாருமே பண்ண முடியாது. அப்ப அங்க வந்து சாமியார் சொன்னா, நீ இதையும் அடிச்சு விடுறான், இதையும் அடிச்சுடும், அடிச்சுட்டா அதுக்கு சமாதின்னு பேர், அதுல இருந்தா இன்னும் பாதுகாப்பா இருக்கலாம்.
எல்லா பக்கமும் ஜன்னல் வச்சு திறந்து வச்சாதான் அது வாழ்க்கையை ஒழிய எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு உட்கார்ந்தா அது வாழ்க்கையா? ஜன்னல் போன ஜன்னல் வழியா காத்து வரணும் சார், ஜன்னல் திறந்திருக்கணும், ஒரு அங்க வாசல்ல பூக்கிற மகிழம்பூவோட வாசனை வீட்டுக்குள்ள வரணும், அதுல வாழ்க்கை திறந்திருக்கணும். சேஃப்டி சேஃப்டி சேஃப்டின்னு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பாதுகாப்பா உள்ள உட்கார முடியுமா இல்லையா? இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற இதுலயா இருக்க? வீட்டுல உட்கார்ந்து ஒரு பூனை வந்து இப்படி தேய்ச்சிட்டு போகும் காலில், எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷ வாழ்க்கை. எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்து சார், நாயினு சொல்லக்கூடாது சார், அந்த நாய் வந்து நாலு கால் நண்பர், எங்களுடைய நாலு கால் நண்பர். என்ன அட்டாச்மெண்ட் தெரியல, என்ன அட்டாச்மெண்ட், அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா எவ்வளவு சந்தோஷம். எனக்கு இந்த பணக்கார வீட்டு அம்சத்துல நாய் வளர்க்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. என்னுடைய பிள்ளைங்க வந்து நாய் வளர்க்கணும்னு கேட்டாங்க, பா நாய் வளர்க்கணும். நான் சொன்னேன், நான் வளர்க்கறது போதாதா, இன்னும் வேற எதுக்கு வளர்க்கணும் அப்படி இல்லப்பா, கண்டிப்பா நம்ம வீட்டுல நாய் இருக்கணும். நான் என்ன கேட்டேன் தெரியுங்களா, என் குழந்தைகிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா, நாயின் சந்தோஷத்துக்காக நீங்கள் வளர்க்க விரும்புகிறீர்களா, உங்கள் சந்தோஷத்துக்காக நாய் வளர்க்க விரும்புகிறீர்களா? நாயோட சந்தோஷத்துக்காக நீங்க வளர்க்கறதா இருந்தா நான் கொடுக்குறேன், உங்களுக்கு செலவு பண்றேன். உங்க சந்தோஷத்துக்கு நாயை பிடிச்சி வளர்க்காதீங்க, அது தவறு. நாயோட சந்தோஷத்துக்கு வளர்க்கறதா இருந்தா நம்ம வளர்க்கலாம். அவங்க முதல்ல சரி சரின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் வழக்கம் போல ஏமாத்திட்டாங்க. அப்புறம் நானும் என் பொண்டாட்டி தான் அதுக்கு பால் ஊற்றி காப்பாற்றி அதெல்லாம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சோம். அது போய் 12 வருஷம் இருந்து போய் சேர்ந்து அதுக்கப்புறம் சார் எல்லாம் மறக்கவே முடியாது. நான் இது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு காரில் வந்து ஏற வருவேன், மீட்டிங் புறப்படணுங்கிறதுக்கு இப்படி வந்து காரில் ஏற வருவேன். எங்கே இருந்தாலும் ஓடியாது சார், வீட்டில் எங்கேயோ இருக்கும், நான் காரில் அங்கேயிருந்து அப்படியே ஓடியாந்து நேராக இந்த ரெண்டு காலை அப்படி இப்படி இப்படி இந்த ஜிப்பா மேலே இப்படி வச்சு இந்த தாதா கிட்டே ஒரு நிற்கணும். அது அதுவும் அது அந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானன் ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் அதுவா நினைச்சிங்க சார், நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவேன், படி இறங்கி வரும்போதே மாடியில இருந்து வருவேன், இறங்கி வரும்போது என் வைஃப்ட கேட்பேன், மா நான் கட்டிட்டியா அப்படி அவன் சொல்ல, அப்பவே கட்டிட்டேன். என்ன நாயினதுல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்ல, கோயில் பட்டியில கூட்டு வச்சு எனக்கு ஒரு பட்டா கொடுக்குறீங்கல்ல, நான் தான் அப்பவே கட்டிட்டேன். அதுக்கு மேல ஒரு பஞ்சடிப்பா. ஆனாலும் சார் என்னால் மறக்க முடியாது அதனுடைய அன்பு, அந்த நாயோட அன்பு, பூனையோட அன்பு, வீட்டில் ஒரு குருவி பறந்து போறதுல இருக்கிற சுகம், இதெல்லாம் வாழ்க்கை சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கிறது வந்து வெறும் பணத்துல இல்ல, வெல்த், இதெல்லாம் என் வீட்டுக்குள்ள. நான் வீடு கட்டுறேன்னு சொல்லி நம்முடைய ஜி கே சுந்தரம், லட்சுமி மில்ஸ் அதிபர் ஜி கே சுந்தரம் ஐயாட்ட போய் கிரகப்பிரவேச அழைப்பு கொடுத்தேன், ஐயா புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறோம். அவர் என்ன கட்டுறது தெரியுங்களா, நான் வீடு கட்டி இருக்கிறேன், கிரகப்பிரவேச அழைப்புன்னு கொடுத்த உடனே அவர் சொன்னாரு, அதுல காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா, எப்படி அதுல காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா அப்படின்னா, வீட்டுல மரம் வச்சிருக்கியான்னு கேக்குறாரு, அதுல காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா, அப்புறம் சொன்னாரு கட்டுங்கோ, காக்காய்க்கு குருவிக்கு அணிலுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி வீடு கட்டுங்க. எனக்கு அப்ப அது அருமை தெரியல சார், அவர் சொன்ன போது அப்புறம் தான் தெரியுது. ஏன் நம்ம பிள்ளைங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு யாருமே இல்லை, இதுக்கெல்லாம் இருந்தாதான் ஏதோ வண்டி ஓடும், கல்யாணம் தான் பொம்பளை பிள்ளைங்க போயிடுது, அது பாட்டுக்கு எப்பவாவது பேரமேத்தி வருது, வந்தாலே வசூலோட தான் போகுதுங்க, வெறும் கையோட வருதுங்க பையோட போகுதுங்க, கையோட வருதுங்க பையோட போகுதுங்க, என்னமோ போட்டோம், நம்ம என்ன பண்ண போறோம், சம்பாரிச்சு வாரிட்டா போக போறோம். எதுக்கு சொல்ல வர, இந்த குருவி நாய் பூனை எல்லாத்தோடையும் சேர்ந்து மனுஷன் வாழ வேண்டாமா, அவர்களும் நம் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் ரேஷன் அட்டையில் அவர்கள் பெயர் இல்லை என்றாலும் அவர்களும் சேர்ந்ததுதான் உங்கள் குடும்பம் என்பதில் நினைவு இருக்க வேண்டும். ரெண்டு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு, நான் பஸ்ல போன சம்பவத்தை. ஒண்ணு வந்து ஊட்டிக்கு போறேன், ஊட்டியில எனக்கு பேச்சு வைப்போம், கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போனோம். நான் ஊட்டிக்கு போகும்போது சார் பஸ்ல ஏறி உட்கார்ந்தேன், என் பக்கத்து சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்தான், ஏதோ அப்ப டிக்கெட் கொடுத்து சில்லற வரணும், அந்த சில்லற அவனுக்கு என்ன வர வேண்டியிருக்கும், ஒரு 8 அணாவும் என்னமோ வர வேண்டியிருக்கும், பாக்கி சில்லற வரணும். உங்களுக்கு வேற கிரகத்தில இருந்து வந்த கண்டக்டர் தான் சில்லற கொடுப்பாங்க, வேற கிரகத்திலேருந்து வந்திருந்தா சில்லற கொடுப்பாங்க. அவர் நம்ம தமிழ் தாய் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவர்கிட்ட சில்லற இல்லை, அது பெரிய பிரச்சனை, அந்த சில்லற இல்லை அவர்கிட்ட. ஆனா அவர் சில்லற இல்லைங்கிறத முதல்ல சொல்லல, அவர் என்ன பண்ணாரு, காசு வாங்கி உள்ளப்பட்டாரு, டிக்கெட்டை கொடுத்தாரு, இவர் 8 அணா பாக்கினாரு, வரட்டும் தடையிட்டு போயிட்டாரு. இவன் சார் என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம் சார், அவரையே பாக்குறோம் சார்,
முன்னாடி போனா முன்னாடி பாக்கறான், பின்னாடி போனா பின்னாடி இந்த டேபிள் ஃபேன் ஒன்னு இப்படி போகும் பாத்தீங்களா, அதே மாதிரி சூரியகாந்தி இப்ப சூரியனையே பார்க்கும் சொல்லலாம் பாருங்க, அது மாதிரி பகவானை பக்தன் எப்போதும் பார்த்து கொண்டு அது மாதிரி அந்த கண்டக்டரே பாக்கிறான், அப்படியே போறாரு இப்படியே வராரு இப்படியே போறாரு இப்படியே குட்டுமே. நான் ஊட்டி பஸ்ல ஏறி உட்கார்ந்தா சைட்ல பார்த்தா மரம் மட்டை செடி கொடி குரங்கு அதுல வந்து பெரிய உயர்ந்த மரங்கள் இருக்கும், அந்த 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 ஹேர்பின் வெண்ட்ல போகும்போது பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு தெரியும், அதெல்லாம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சி சார். நான் என்ன வருத்தப்படும் தெரியுங்களா, இந்த ஊட்டி மலையினுடைய அழகு முழுவதையும் நான் கண்களால் பருகி கொண்டு போகிறேன், ஒரு எட்டனாவுக்காக அந்த கண்டக்டரை மட்டுமே கண்களால் பருகி கொண்டு அவன் அப்படியே உட்கார்ந்துருக்காரு சார், கடைசி வரைக்கும் வேற எங்கேயுமே பார்க்கல, அவர் நடுவில் இறங்கிடுவாரோன்னு உனக்கு பயம், அவர் விட்டுட்டா விட்டுருவார், இவ்வளவு பண்ணவு சார் அங்க இறங்கி அங்கேருந்து ஏதோ ஒரு மஞ்சக்கொம்பேன்னு ஒரு பஸ் போதுன்னு இறங்கி ஓடிப்பிட்டார் சார், இங்க இவ்வளவு நேரம் அவருக்காக தவம் இருந்தவன் இறங்கும் போது ஒரு பஸ்ஸை பார்த்தா பாத்தீங்களா தப்பு ஓடிப்பிட்டேன். நான் அப்பதான் நினைச்சேன் எட்டனா ஊட்டி அழகையே கெட்டு, எவ்வளவு மனிதர்கள் தெரியுமா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல மனசை கொண்டு போய் வச்சுட்டு அனுபவிக்க வேண்டிய பெரிய விஷயங்களை அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல பழக்கம் யார் கூப்பிட்டாலும் ஒரு வேணா ட்ரை பண்ணுங்க கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்டா போனேன், நான் உட்காந்துருக்கேன் ஒரு போன் வந்தது, அப்பெல்லாம் இந்த போன் ஹேண்ட் போன் தான் போய் பேசும், என்ன கூப்பிட்டார் பார்த்தீங்களா ஒரு பெரிய பணக்காரர், அவர் போய் அந்த போன் பேசிட்டு வந்து ஒரு மாதிரி உருந்து ஆயிட்டார், அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம் அஞ்சு லட்சத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன், யாராவது படம் எடுக்கிறேன்னு அவர்கிட்ட வாங்கிட்டு போனா சாப்பிட்டுருவான், அஞ்சு லட்சத்தை ஒரே நாளில் சாப்பிட்டுருவான், எனக்கு புரியல எனக்கு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம்ன்றாருன்ட்டு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோன் வந்து அரேஞ்ச் பண்ணார் பாருங்க, அவங்க வீட்டை வாங்கி அந்த வந்து ஜூஸ் கொண்டாந்து வச்சாங்க, என்னம்மா சொல்றாரு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம், அந்த அம்மா சொல்லிச்சு பா அது ஒரு பைத்தியம், ஒரு கோடி வரணும் சார் லாபம் ஒரு கோடி வரணும், இவருக்கு கொடுமை பாருங்க 95 லட்சம் தான் வந்தது, ஒரு கோடி வரணும் 95 லட்சம் தான் வந்தது, அன்னையில இருந்து வாழ்க்கையில கையில் கிடைத்தவற்றை கொண்டாட தெரியவில்லை, எது கிடைக்கவில்லையோ அதற்காக திண்டாட தெரிகிறதே ஒழிய கிடைத்தவற்றை கொண்டாட தெரியல. எவ்வளவு வகையில் வி ஆர் பிளஸ்ட் தெரியுங்களா, ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் ட்ரெய்னர் மனித வள மேம்பாட்டின் நிபுணர், அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார், ஒரு முறை நான் பேசுறேன் இன்னொரு நிபுணர் கிளாஸ் எடுக்கிறார், அது நடந்தது ஒரு சம்பவத்தில், அவர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாருங்கிறதுக்காக நான் கூட நின்று வாட்ச் பண்றேன், இவர் எப்படி இவர் கிளாஸ் எப்படி ஹேண்டில் பண்றார் அப்படின்னு சார், அவர் என்ன பண்ணாரு பாருங்க, ரெண்டு ஒயிட் ஷீட் கொடுத்தார் எல்லாத்தையும், ரெண்டு ஒயிட் ஷீட் கொடுத்துட்டு இந்த ஒயிட் ஷீட்ல உங்க பிளஸ் எழுதுங்க உங்க மைனஸ் எழுதுங்க, உங்களுக்கு லைஃப்ல பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், பிளஸ் எல்லாம் ஒரு ஷீட்ல எழுதுங்க மைனஸ் எல்லாம் ஒரு ஷீட்ல எழுதுங்க அப்படின்னு ஷீட் கொடுத்தார், நிறைய பேர் வந்து மைனஸ் நிறைய எழுதி இருக்கான் பிளஸ் கம்மியா எழுதி இருக்கான், தனக்கு பிளஸ் லைஃப்ல கம்மி அப்படின்னு அவர் எல்லாத்தையும் இப்படியே படிச்சாரு, எல்லாம் படிச்சுட்டு அங்க வந்திருந்த ஒருத்தர் ஒண்ணுமே எழுதல பிளஸ் எழுதல, அவர் பேப்பர் எம்டியா கொடுத்தார், அப்படி பிளஸ் அப்படியே எம்டியா கொடுத்தார், மைனஸ்ல ஏகப்பட்டது எழுதி இருக்கிறாரு ஆனா பிளஸ் எல்லாம் ஒண்ணுமே எழுதல, தெரியலையா உங்க மனைவி உங்களுடைய 25 வருஷமா வாழ்ந்து இருக்கிறது ஒரு பிளஸ் உங்களுக்கு தெரியலையா, நம்மளை நம்பி நம்மளை மதிச்சு நம்மளை ஏற்றுக்கொண்டு ஒரு நபர் வாழ்கிறார்கள் என்றா அது எவ்வளவு பெரிய பெருமைன்னு உங்களுக்கு புரியலையா, அதை நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா, எழுதுங்க சார், கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு இன்னும் என் மனைவி என் கூட இருக்கிறாங்க, எழுதுங்க சார். அடுத்த என்ன உங்க பையன் எந்த ஜெயில இருக்கான்,
இல்ல விளையாடுறீங்க. அவன் ஜெயில இருக்கான், என் பையன் ஜெயில இல்லாம வீட்டுல இருக்கான். அதை விட பிளஸ் இந்த உலகத்துல என்ன வேணும் எழுதுங்க சார். நீ ஒன்னொன்னு அப்படி சொல்ல 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 எனக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. எழுத்துறீங்களா, நமக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது என்பதனுடைய அருமை நமக்கு தெரியல சார். நம்ம எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் வச்சிருக்கோம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பல விஷயங்கள், ஆனா நமக்கு தெரியல. கொடுக்கப்படாத ஒரு சின்ன பகுதி அதே பார்த்துக்கிட்டு எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை, தவறு இல்லையா? ஒரு சின்ன விஷயத்துல மைண்ட் லாக் ஆகி அதுலயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி வாழ்க்கையா? இன்னொரு முறை நான் ஊட்டிக்கு போறேன் பாருங்க, அப்போ பஸ்ஸில் இப்படி அவசரமா போய் பஸ்ஸில் ஏற போறேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னு கேட்டால் ஃப்ரண்ட் சீட் எல்லாமே புக் ஆயிடுச்சு, எல்லாம் உட்காந்துட்டேன். அந்த லாஸ்ட் ரோ ஆறு பேர் உட்காடுறதுக்கு பாருங்க, அதுதான் காலியாக இருக்கு. நான் பொதுவாக அதை விரும்ப மாட்டேன், ஏன்னா தூக்கி தூக்கி போடும். தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது எப்படி அதில் உட்காந்து வர்றது நமக்கு பெரிய கஷ்டமாச்சே அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு சோரிப்படாது அப்படின்னு நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். நான் இறங்கும் போது முன்றோலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டார், அவர் என்னை பார்த்து கூப்பிடாரு சார். நான் இந்த அளவு அப்போ பாப்புலர் கிடையாது, டிவிலலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்புலாரிட்டி வரும், அந்த முதல்ல வருமா என்ன அப்போ கிடையாது. ஆனால் அவருக்கு எனக்கு தெரியுது கோயம்புத்தூர் கார், அதனால சார் 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 நீங்க வாங்க, நீங்க சுகிசி வந்தா நீங்க வாங்க, உட்காருங்க சார், என் சீட்ல உட்காருங்க சார், ஃப்ரண்ட்ல நீங்க உட்காரு, நான் அடுத்த பஸ்ல வரேன், எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அடுத்த பஸ்ல வரேன். அவருக்கு ஒருவேளை அதே பஸ்ல வந்தா எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டி இருக்குமோன்னு கவலை. ஏன்னா பெருவாரியான பேச்சாலும் ஓசியிலேயே தான் டிராவல் பண்ணுவோம். கொஞ்சம் கூட இடைவெளி விடாம இப்படி வந்தாங்கன்னா பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி வந்தா இன்னும் கல்யாணம் ஆகல ஃபாலோ பண்றான்னு. நீ வந்தாவா வர்றாட்டி போ சனி முன்னாடி போனா கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னு. இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம்னு தெரியணும் அப்படின்னா எத்தனை அடி இடைவெளியோ அத்தனை வருஷம் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. வேணா நாளைக்கு ஒன்று இன்ச்சி டேப்போட போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பாருங்க, இதெல்லாம் கரெக்டா நீங்க கணக்கு பார்க்கலாம். இல்ல ஒரு பிஹெச்டியே பண்ணலாம் ஆச்சுங்களா. அது நியூலி மேரீடு கப்பல் ஆச்சுங்களா. அது வந்து ஊட்டி பஸ்ல வந்து ஏறு. நான் நினைச்சேன் ஐயோ அது லாஸ்ட் பஸ்ஸு, மேல மேல தூக்கி போடும், ஐயோ கஷ்டமா இருக்குமே, உட்காடுறாங்களே நினைச்சிட்டேன். அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டு வரும் பாத்தீங்களா, அந்த ஹேர்பின் பெண்டு ரொம்ப சொல்லக்கூடாது, அவங்க எங்கேயோ போயிட்டு. நீங்க யோசிக்கிறீங்க இதெல்லாம் நீ ஏன் பார்த்த? மட்டமான ஆளா உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும்னு நான் பார்த்தேன் ஒழிய இல்லன்னு நான் அதெல்லாம் பார்த்திருக்கவே மாட்டேன். நரகம் என்று நான் விளக்கினேன் அதுதான் சொர்க்கம்னு அவங்க சாதிக்கிறாங்க. நான் அப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை. ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் கடைசி சீட்டு இருப்பதே பெரிய விஷயம் இல்லைங்களா? இல்ல நம்முடைய அரசு போக்குவரத்து பஸ்ல கடைசி சீட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இப்ப இப்படி சொல்லட்டுமா, ஒரு சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை, கடைசி சீட்டில் கடைசி சீட் மட்டும்தான் இருக்கிறது, சொர்க்கமும் நரகமும் அவர் அவர் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு அது சொர்க்கம், எனக்கு அது நரகம். இந்த ஹைலி பிலோசாபிக்கல் டிராவல் அந்த லெவலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அபிப்பிராயம்